பிரபல சின்னத்திரை நடிகர் வேணு அரவிந்த் கோமா நிலைக்கு சென்றிருப்பதாகவும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இயக்குனர் சிகரம், பாலச்சந்தர் இயக்கிய காதல் பகடை, காசளவு நேசம், காதல் வாங்கி வந்தேன் போன்ற பல்வேறு தொடர்களில் நடித்தவர் நடிகர் வேணு ஆனந்த், வேணு அரவிந்த். மேலும் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான செல்வி, வாணி ராணி, சந்திரகுமாரி ஆகிய நாடகங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தவர். சீரியல் மட்டுமல்லாது அலைப்பாயுதே, வல்லவன் உள்ளிட்ட படங்களிலும் நடித்து வந்த வேணு சபாஸ் சரியான போட்டி என்ற படத்தையும் இயக்கியுள்ளார். இப்படி ஒரு நிலையில் இவர் தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் கோமா நிலைக்கு சென்று உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில மாதங்களுக்கு முன்னர் தான் இவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தார். பின்னர் குணமடைந்து வீடு திரும்பினார். கொரோனா தொற்றில் இருந்து இவர் குணமடைந்த சில நாட்களிலேயே நிமோனியா காய்ச்சல் வந்தது. இவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவருக்கு மூளையில் கட்டி இருப்பதை கண்டறிந்து உள்ளனர். அந்த கட்டியை அகற்றிய நிலையில் கொரோனா தாக்குதலுக்கு பின்பு நிமோனியா வந்ததாலும் மூளையில் இருந்த கட்டி அறுவை சிகிச்சை செய்து அகற்றியதாலும் தற்பொழுது வேணு கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. இது ரசிகர்களை தற்பொழுது சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.